ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஒரு அநாத குழந்தைய அன்பு காட்டி வளர்த்தா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமம்னு பெரியவா சொல்லியிருக்கார். காஞ்சி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்திருந்தா. வரிசை வேகமாக நகர்ந்துட்டு இருந்தது. ஒரு தம்பதி தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு இருந்தப்போ மெதுவாக பெரியவா கிட்ட தங்களோட கோரிக்கையை சொல்லிகிட்டு இருந்தா. கணவருக்கு 40 வயசும் மனைவிக்கு 35 வயசும் இருக்கும். பெரியவா, இது வரைக்கும் கொஞ்சி விளையாட எங்களுக்கு குழந்தை இல்லை பெரியவா. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டோம், பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டோம், எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு குழந்தை பேர் வேணும் பெரியவான்னு பவ்யமாக வேண்டிண்டா. ஆக சுதானந்தம் வேணும்னு ஆசைப்படுறேள். சுதான்னா குழந்தை. மழலை சொல் கேட்டும் அதன் விளையாட்டுகளை பார்த்தும் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு சுதானந்தம்னு பேர். குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்படி சொல்லிட்டு கலகலன்னு குழந்தை மாதிரி சிரித்தார் மகாபெரிவா. அதுக்கப்புறம் அவளை கொஞ்ச நேரம் காத்துன்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார். வரிசை நகர்ந்தது. வரிசையில் ஒருத்தர் 3 மாதமான பச்சிளம் குழந்தை, அதை பத்திரமாக கையில் வச்சுட்டுருந்தார். அவர் சுவாமிகள் முன்னாடி அந்த குழந்தையை படிக்க வச்சுட்டு, நான் பெரிய குடும்பஸ்தன், எனக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் இருக்குது. இந்த குழந்தை பக்கத்து போர்ஷன் தம்பதியோட ஆண் குழந்தை. அவர்கள் அண்மையில் ஒரு விபத்தில் காலமாயிட்டா. இந்த குழந்தை மட்டும் உயிர் தப்பிடுத்து. இறந்தவர்கள் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. அதனால் 2 வீட்லேயும் இந்த குழந்தையை ஏற்றுக்க மாட்டேங்கிறா. எனக்கு இந்த குழந்தையையும் வளர்க்குற அளவுக்கு வசதி இல்லை. அனாதியாவிடமும் மனசு வரல. சுவாமிகள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்னார். கலகலன்னு தன்னோட தெய்வீக சிரிப்பை உதிர்த்து பெரியவா கொஞ்சம் தள்ளி நின்றுருந்த அந்த தம்பதியை கூப்பிட்டார். நீங்கள் கேட்ட பாக்கியத்தை பகவான் உடனே கொடுத்துட்டார். பார்த்தேளா, இது உங்கள் வீட்டில் வளர வேண்டிய குழந்தை. இவர்கிட்டேருந்து இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டால் அது பெற்ற குழந்தைன்னு தானே அர்த்தம். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு நீங்கள் என்னை தேடி வந்த நேரத்தில் சரியாக இது உங்களை தேடி வந்திருக்குன்னா இது தெய்வத்தோட செயல். ஒரு அநாத குழந்தைய அன்பு காட்டி வளர்த்தா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமம். அத்தனை புண்ணியம். இந்த குழந்தை சங்கர பிரசாதம்ங்கிறதுனால சங்கரன்னு பேர் வச்சு உங்கள் குழந்தையாகவே வளர்த்துண்டு வாங்குவோன்னு சொன்னார். குழந்தையை கொடுத்தவாளோட கண்கள்லையும் அதை வாங்கிண்டவாளோட கண்கள்லையும் ஆனந்த கண்ணீர் கரப்பரண்டு ஓடித்து. மகாபெரிவாளால் பலனடைந்து நிம்மதியாக வாழ்பவர்கள் கோடானு கோடி பேர். அவரோட பாதாரவிந்தங்களை நன்றியுடன் வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.